எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வை டூ வி ஹாவ் ஜஸ்ட் 9 lakh பீப்புள் இன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சத்யோகம். சத்யோகத்தில் முதல் நாளில் வெறும் 9 லட்சம் மக்கள் இருப்பது ஏன்? நான் இந்த ராஜயோகம் கற்றுக்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, என் மனசில் பட்டதை பேசிடுவேன். அது உங்களை காயப்படுத்துதா காயப்படுத்தலையா அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணுறது கிடையாது, அப்படி தான் நான் இருந்தேன். ராஜயோகம் கற்றுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம யாரும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பற்றி நமக்கு அபிப்பிராயங்கள் எண்ணங்கள் வந்து தப்பாக வரலாம், நல்லதாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் பேசும்போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா, அதனால் சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக பேசுவோம், அதாவது அவங்கள காயப்படுத்தாத மாதிரி. அது எண்ணம் வந்து அவரை பற்றி மோசமாக வரும், நல்லதாகவும் வரும், ஆனால் பேசும்போது ஒழுங்காக பேசுகிறோம். ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இதுவும் கரெக்டு கிடையாது. எண்ணத்தில் உருவாகும் போதே, இது மூணாவது ஸ்டெப் பார்த்துக்கோங்க, எண்ணத்தில் கூட நெகட்டிவாக வரக்கூடாது. நான் இந்த வருஷத்தில் அது ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன், 2021 எண்ணம் எழும்போதே அது ஒருத்தரை பற்றி தப்பாக வந்ததுன்னா அது அங்கேயே கரெக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் பேசும்போது பாலிஷ்டாக சுகர் கோட்டடாக தான் பேசுகிறோம். அப்போது நான் நினச்சேன், இது மூணு ஒழுங்காக பண்ணிட்டான், எண்ணம் சொல் செயல் மூலமாக ஒழுங்காக பண்ணிட்டோன்னா நம்ம தூய்மையாயிடும். நம்ம தூய்மையாயிட்டால் சத்தியகத்தில் முதல் நாளில் வந்துடுவோம், அந்த 9 லட்சத்தில் வந்துடுவோம் அப்படின்ற புரிதல். நேற்றைய வாணியில் பரமாத்மா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, 24 ஜனவரி 2021 அந்த வாணியில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமாக தூய்மையாக இருந்தால் பத்தாது, உங்கள் கனவுகளில் கூட உங்களுக்கு 5 விகாரங்களோட எண்ணம் வரக்கூடாதுன்ட்டார். நேற்று அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே, நீங்கள் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்காளே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாலேஜ் வந்துடும். என்ன நாலேஜ் வரும், நம்ம எல்லோரும் ஆத்மா, ஆத்மா படி தான் பார்க்கணும், சரீரத்தை பார்க்கக்கூடாது. உடனே நம்ம என்ன பண்ணோம், திருத்திப்போம். ஆனால் கனவில் அவங்களோட டூயிட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்ததுன்னா, அது கனவு தானே, என் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்றார் பரமாத்மா. அவர் உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர் வராரு, உங்களுக்கு அவ்வளோ மாதிரி அவ்வளோ கோபம் வருது, ஆனால் நம்ம சுகர் கோட்டட் பேர்ட்ஸாக பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி கோபம் வரக்கூடாது, அவரும் சகோதரர் தான் அப்படின்னு கொண்டு வரீங்க. ஆனால் கனவில் அவரை பச்சை பச்சை திட்டுற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுப்போம். வேற ஒரு எக்ஸாம்பிள், ரோட்டில் ஒரு பென்ஸ் கார் போகுது, சூப்பராக இருக்கிற அந்த கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே இல்லை இல்லை, பரமாத்மா ராஜயோகத்தில் வந்து காட்டில் வாழக்கூடிய ராமன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இந்த கார்லாம் பார்த்து நம்ம வந்து எக்ஸைட் ஆகக்கூடாது, ஸோ நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம சிம்பிளாக வாழலாம் இப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கனவுல ஒரு பென்ஸ் காரில் சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதனால் அப்படி வருது. ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறார்னா, கனவுகளில் கூட 5 விகாரங்களோட தாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் நேத்து. அது கூட என்ன சொன்னால், தூய்மைக்காக நான் அடிக்கடி ரிஃபைன் பண்ணி பாயிண்ட் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். இப்போ புரியுதுங்களா, ஒருவேளை பூமியில் 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா, இந்த சத்தியகுந்த ரேதாயகத்துக்கு வரப்புறது வெறும் 33 கோடி பேர் தான். அந்த 33 கோடியிலையும் வெறும் 9 லட்சம் தான் நம்பர் 1 டேட்டில் நடிக்கிறாங்கன்னா, இதுதான் காரணம். எண்ணம் சொல் செயல் மூலம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, 5 விகாரங்களில் போகக்கூடாது. இப்போ என்ன சொல்லிட்டாரு, கனவுகளில் கூட விகாரத்தோட தாட் வரக்கூடாது, இவங்க தான் தூய்மையிலும் தூய்மையானவர்கள் அப்படின்ட்டார். அப்போ இங்கே பெஞ்ச் மார்க் இருக்குல்ல பியூரிட்டிக்கு, ஹையஸ்ட் லெவல், அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியுமான்றது கேள்வியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னிலேருந்து அந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணுறோம். அதாவது ஏன் கனவு வருதுன்னா, நம்ம ஆள் மனசில் போய் அது பதிஞ்சிருது, அது கனவாக வருது. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சைனீஸ் கதை தான் ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் கராட்டே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அங்கே சைனாவில் வந்து எக்கச்சக்கமான கராட்டே ஸ்கூல் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போகிறான். அவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, ரொம்ப சின்ன பசங்களெலாம் சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு 15 இல்லை ஒரு 16 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் தான் சேர்த்துப்பாங்க. அந்த அதனால் அந்த பையனுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஆனால் அந்த பையனுக்கு பயங்கர ஆர்வம், அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, போய் ஒரு மாஸ்டர் போய் கெஞ்சி கூத்தாடி, எனக்கு எப்படியாவது சேர்த்துக்கோங்க, எனக்கு எங்கேயாவது எடுபடி வழியாவது கொடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றான். அப்போ அந்த குரு என்ன சொல்கிறான், இங்கே பாத்திரம் கழுவு, இங்கே தங்குறாங்கல்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட சாப்பிட்டு பிளேட்லாம் போடுவாங்க, அதை கழுவுற வேலை தான் உனக்கு. அவனை நினச்சா 2-3 நாளுக்கு அப்புறம் கிளாஸ் கற்றுக் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவன் அப்படி நினச்சி சேர்ந்துட்டான். ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமும் சேர்க்கலான்னு இவன் போய் குரு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், வெறும் பாத்திரம் தேக்கிறதுக்காக வந்தேன், எனக்கு எதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்றான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நீ வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்ப, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவல, பின்னாடி வந்து நான் அடிப்பேன், இதை தடுத்துடணும், அப்படி தடுத்துட்டா உனக்கு வந்து கிளாஸ் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி நம்ம முன்னாடி யாராவது வந்து அடிக்கணும் தடுத்துடலாம், பின்னாடி வராங்க அடிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்,
அந்த பையனுக்கு அடிக்கடி இப்படி திரும்பி திரும்பி பார்ப்பேன் யாரும் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு. நிறைய டைம் இந்த பையன் அடி வாங்கிட்டான், ஏன்னா அவன் தெரியல பின்னாடி வந்து யாரும் அடிக்கிறாங்கன்னு. அதை நான் அப்படியே போய் ஒரு வாரம் ஆனோன்னு அவன் தடுத்துட்டான். அப்போ என்ன நினச்சிட்டான், ரைட்டு நம்ம தடுத்துட்டோம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு. அடுத்த நாள் குரு கிட்ட நீங்கள் நினச்சி தடுத்துட்டெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களான்னு. அதெல்லாம் ஓகே, நீ ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தானா நான் பார்க்குறேன் என்ன என்ன ரெண்டாவது டெஸ்ட்டுன்னு. இந்த தூங்க போவான்ல ரொம்ப டயர்டாக படுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு படுக்க போவான் தெரியுங்களா, அந்த டயர்டாக இருக்கும்போது அந்த டைம் அதை பின்னாடி வந்து அடிப்பேன், நீ வந்து தடுத்துடணும், எப்படி அடிக்க முடியும், நான் தான் அப்படி டயர்டாகினா அப்படி ஒரு எந்த சென்சஸும் வேலை பண்ணாதில்ல, வேணும்னா பண்ணு இல்லை வீட்டு கிளம்புன்றார் அவர். அவன் நிறைய டைம் வந்து தூங்க போகும்போது தூக்க டயர்டாக இருக்கும்போது பின்னாடி வந்து அடிப்பாங்களான்னு பயந்து பயந்து பார்க்குறான். நிறைய வாட்டி அடி வாங்கிட்டான், ஆனால் தடுக்க முடியல. ஆனால் ஒரு நாள் அவன் தடுத்துட்டான். அவன் நினச்சான் இனிமேல் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு. அப்போது குரு சொல்கிறாரு, இன்னைக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட்டு, இதை நீ பாஸ் ஆகிட்டா உனக்கு கத்துறேன் பண்ணுறேன். என்ன டெஸ்ட்டு, நீ தூங்கிட்டு இருப்பல்ல, தூங்கிட்டு இருக்கும்போது நான் அந்த தடுப்பு அடிப்பேன், அதையும் தடுத்துடணும்னு. தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த இதே இருக்காதுல்ல, நம்ம கண்ட்ரோலில் நம்ம இல்லைல்ல, அவன் தூக்கத்தில் எப்படி இப்படி இப்படி கையை வச்சு தடுத்துன்னு இருப்பான். பார்த்தா யாரும் அடிக்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்து தூக்கத்தில் இருக்கும்போது அடியும் வாங்குவான். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா இவன் வந்து தூக்கத்தில் இருக்கும்போதும் தடுத்துருவான். அடுத்த நாள் குருக்கிட்ட போவான். இப்போ குரு சொல்கிறார், நீ கராட்டைக்கு தேவையான எல்லா இதையும் கற்றுக்கிட்ட, கராட்டில் வந்து எதிரி அடிக்கிறது தாக்குறது அது மட்டும் பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது, நீ எதிர்பார்க்காம பின்னாடி இருந்து அடிச்சுட்டு போட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தடுக்க தெரியணும்ல. உங்கள் சென்சஸ்லாம் டயர்டாக இருக்கும்போது வீக்காக இருக்கும்போது வேறு யாராவது வந்து தாக்கிட்டாங்கன்னா அப்போ நீ அலர்ட்டாக இருக்கணும்ல. தூங்கிட்டு இருக்கும்போது நாலு பேர் வந்து அடிக்க வந்தாங்கன்னா நீ டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும்ல. இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டன்னா நீ பெரிய வீரனாயிடுவ அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ராஜயோகமே எனக்கு அப்படி தான் புரியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசுக்கு வாய்க்கு மனசுக்கு பட்ட மாதிரி வாய்க்கு தெரிஞ்சாலும் பேசிடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பேசும்போது சுகர் கோட்டடாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது எண்ணங்களில் கூட நெகட்டிவாக வரக்கூடாது, அந்த ஃபைன் டியூனிங் பண்ணாங்க. நேற்றைய வானிலையில் பரமாத்மா என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கனவுல கூட அஞ்சு விகாரங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் பண்ணி அதனால தான் அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். பத்தனை மாத்து தங்கங்கள் சொல்கிறோம், 16 கலை அடைந்தவர்கள்னு சொல்கிறோம், தெய்வீக குணமுள்ள மனிதர்கள். அவங்க எண்ணத்தில் கூட கனவுல கூட ஒருத்தருக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். ஸோ இது பயங்கரமான பெஞ்ச் மார்க், எல்லாராலும் அடைய முடியுமான்றது கேள்வி. அதனால தான் இந்த 100 கோடி பேர் நடிக்கக்கூடிய இந்த ட்ராமாவில் வெறும் 33 கோடி சத்தியகுந்திரியாக போனாலும் வெறும் 900,000 பேர் தான் இதை பாஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கு ட்ரை பண்ணால் போதும். பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 விஷயம் பண்ணுறவங்க, அமிர்த வழியை வந்து செய்கிறவங்க, டெய்லி வாணி படிக்கிறவங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, சேவை பண்ணுறவங்க 9 லட்சம் அது வந்துடலான்னு சொல்கிறார். அது தினசரி பண்ணணும், நம்ம சரீரம் விடுற வரைக்கும் பண்ணணும். இது ஈஸியஸ்ட் மெத்தடு. ஆனால் இதனால் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணால் தான் நாளைக்கு அதே மாதிரி நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ புரியுதுங்களா ஏன் ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் முதல் நாள்லேருந்து நடிக்கிறாங்க அப்படின்னு? ஏன்னா இதோடய ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்லாம் ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது அடைய முடியும், ஏன்னா அடைஞ்சவங்க தான் 9 லட்சம் பேர் இருக்கும். அந்த 9 லட்சத்தில் நானும் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், அதுக்கான எஃபர்ட்டு போடணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.